மகரம் பிப்ரவரி மாத ராசி பலன் 2023 பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகள். மேஷம் ராசியில் ராகு, இரண்டாம் இடமான ரிஷப ராசியில் செவ்வாய், ஆறாம் இடமான கன்னி ராசியில் சந்திர பகவான், ஏழாம் இடமான துலாம் ராசியில் கேது, ஒன்பதாம் இடமான தனுசு ராசியில் புதன், பத்தாம் இடமான மகரத்தில் சனி மற்றும் சூரியன், பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் கும்பத்தில் சுக்கிரன், பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் குரு பகவான் என கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 4ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 13ஆம் தேதி சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 14ஆம் தேதி சுக்கிரன் பகவான் கும்பத்திலிருந்து மீனம் ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். அதேபோல் 21ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதனால் பிப்ரவரி மாதத்தில் மகர ராசியினர் பெறப்போகும் பலன்களை பற்றி பார்க்கலாம். ஜனவரி 17ஆம் தேதி நடைபெற்ற சனி பெயர்ச்சியால் உங்களுக்கு பாத சனி தொடங்கியிருக்கிறது. இதனால் உங்களுக்கு இனி நிவர்த்தி நிறைந்த காலகட்டமாக இருக்கும். இருப்பினும் இந்த காலகட்டத்தில் சருமம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மேலும் இந்த மாதத்தில் சூரிய பகவான் உங்க ராசிக்கு சுயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் சுப விரய செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்லாமல் புதன் பகவான் விரயஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் தண்ட செலவுகளும் அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும். வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் இந்த மாதத்தில் வாக்குவாதம் நடந்து கொண்டே இருக்கும். தொழில் வியாபாரத்தில் சுமாரான லாபமே இருக்கும். இருப்பினும் செலவுகளை சமாளிக்கும் அளவிற்கு பணவரவு இருக்கும். சிலருக்கு செல்வந்தர்களுடன் புதிய நட்பு உண்டாகும். இளைய சகோதர சகோதரர்களிடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஒரு சிலருக்கு விலையுயர்ந்த பொருட்கள் திருட போக வாய்ப்புள்ளது. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மேலும் பெரிய அளவில் முதலீடு செய்வதை தவிர்க்கவும். மனதிற்குள் இருந்து வந்த சஞ்சலங்கள் விலகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். குடும்பத்தில் பிள்ளைகளால் ஏற்பட்ட மன கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும். தொழில் வியாபாரத்திற்கு எதிர்பார்த்த இடத்தில் பண உதவி கிடைக்க பெறுவீர்கள். சிலர் கடன் பிரச்சனையால் வருத்தத்தில் இருப்பீர்கள். அவை அனைத்தை அடைத்து மனதில் நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். காதலித்துக் கொண்டிருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணம் நடைபெறும். நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 2, 3, 5. சந்திராஷ்டம நாள் 7, 8. பரிகாரம் தினசரி மகாகணபதி வழிபாடு செய்து வருவது வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கும்.